38 வருஷத்தில் சில நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு மிகச்சிறந்த படம்னா இந்த ட்ரிகர்னு சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமான ரோல் என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு சாம் ஆண்டன். ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் ஆக்ட் பண்ண ஒரு ஃபீலிங், படமும் இங்கிலீஷ் படமாக இருந்தது. அதை தாண்டி என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஃபுல்லாக நைட்டில் தான் எடுத்தாங்க. 6 மணிக்கு போவோம், காலையில் 8 மணிக்கு தான் போகிறது ரூமுக்கு. இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் நடிச்சுட்டு சென்னை போனோன்னா எனக்கு ஜெட்லாக் வந்துடுச்சு. இந்த அமெரிக்காலாம் போயிட்டு வந்தால் ஜெட்லாக் வர மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு 4 நாள். ஏன்னா நைட்டானா கூப்பிடுவாங்க, காலையிலான விட்டுருவாங்க. அப்படியே ஃபுல்லாக இரவு நேரங்களில் எடுத்த ஒரு படம். என்னென்னா, ஜென்ரலாக நைட் ஷூட்டிங்னாவே ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு இரிட்டேஷன் வரும். இந்த படத்தில் அந்த இரிட்டேஷனும் வரல. ஏன்னா அவர் வச்ச ஒவ்வொரு கண்டென்ட்டு, ஒவ்வொரு சீனும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு தான் எடுப்பார். கண்ணுக்கெல்லாம் கண்ணு மூடி தர தான் எரியும். இல்லாட்டி அந்த டைலாக் சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடும். அவ்வளோ பிரமாதமாக எடுத்தார். ஒரு அருமையான இயக்குனர், தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த இயக்குனர்னு சொல்லலாம். இவர் எப்படி சொல்லலாம்னா, எப்படி ஒப்பிடலாம் என்றால், இயக்குனர் சங்கரும் கே.எஸ். ரவிக்குமாரும் இணைந்த ஒரு கலவை. கைத்தட்டணும் நீங்களாம் சாம் ஆண்டன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கூட நான் நடிச்சிருக்கேன், ரெண்டு டைரக்டர். அந்தளவுக்கு ஷார்ட்ஸ்லாம் வைக்கிறது பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப சிக்கனமாக பண்ணணும். அந்தந்த அது ஹைதராபாத்தில் ஷூட் பண்ண அந்த லொக்கேஷன்லாம் அவ்வளோ அழகாக டக்கு டக்கு டக்குன்னு மாற்றுவார். அதே மாதிரி அந்த கேமராமேன் வசந்தும் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்டெயின், அதான் நைட்டில் நடித்த ஸ்டெயினே தெரியல. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமாக எடுத்தார் சாம் ஆண்டன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அடுத்ததாக சொல்லணும்னா, எங்கள் ஹீரோ அதர்வா, அவங்க அப்பா கூட 22 படம் நடித்தேன். அதர்வா கூட நடித்த முதல் படம் எனக்கு இதுதான். அருமையான ஒரு கதாபாத்திரம் இதில் எனக்கு கிடச்சிது. அதர்வாவை பற்றி நான் சொல்லணும், நான் நிறைய ஹீரோஸ் கூட நடிச்சிருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஃபைட்டுனாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் தான் வந்து என்னுடைய, அதாவது 80-90 ரெண்டு பேர் தான் கூட, அதாவது 2 பேருடைய ஃபைட்டு தான் இப்போ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நான் ஆக்ட் பண்ணும்போது சரி பார்க்கும்போது, ஒன்று வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அடுத்தது ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அதுக்கப்புறம் நான் பார்த்து என்ஜாய் பண்ணது ஷூட்டிங்கில் வந்து அதர்வா தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெயினே ஆகாமல் காலையில் 5 மணியாக இருந்தாலும் சரி ஈவினிங் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபைட்டு. அவ்வளவு பிரமாதமாக பண்ணார் இவருக்கு. நான் அதான் வேற ஒரு பேட்டி கொடுக்கும்போதே சொன்னேன், ஜூனியர் கேப்டன் என்று இனிமேல் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் மக்கள் கூப்பிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது அதே மாதிரி சென்டிமெண்ட் சீன்ஸு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு படத்தின் வெற்றிக்கு ஒரு கதாநாயகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் அதர்வா. ஏன்னு கேட்டால் எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன் இருக்கும். சில படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே மட்டும்தான் கதை போவோம், அது கிடையாது. இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதேமாதிரி அது பக்கத்தில் உட்காந்துருக்கார என்னுடைய அருமை நண்பர் அருண் பாண்டியன். அவரை பற்றி நான் சொல்லணும், எனக்கு அருண் பாண்டியனை நடிகராக தெரியாது. ஃபஸ்ட்டு பச்சை பாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தெரியும். காலேஜ் படிக்கும்போது இவருக்கு என்ன தெரியுங்களா, பேர் அமிதாப் பச்சன், கரெக்டா? அப்படி வருவார் 6 அடிக்கு நியூ காலேஜ். நாங்கள் நியூ காலேஜ் எலெக்ஷன் இருக்கும்போது இவருக்கு வந்து அமிதாப் பச்சன் வேறு அவ்வளோ ஸ்டைல். இப்போயும் அப்படி தான் ஸ்டைல், அமிதாப் மாதிரி இருக்கார் பாருங்க. கோன்பன ஏக்கரை பற்றி அமிதாப் மாதிரி தாடி வச்சிருக்கார். நியூ காலேஜுக்கு வருவார் அவ்வளோ லுக், அப்படி வரும். அப்படி வந்து நிற்பார், எதிர்க்கு ஆதர்ஷ் வித்யாலயா ஸ்கூல் பொண்ணுங்கள்லாம் இருக்கும், அப்படியே பார்ப்பாங்க. அந்த ஹேப்பனிங் பர்சன் இவன். அதாவது அருண் பாண்டியனுடைய ஃபஸ்ட்டு படம் ஊர்குருவி, அதில் நான் தான் நடித்தேன். அருண் பாண்டியன் கூட நான் தான் நடித்தேன். ஸோ இப்படி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, வெற்றி நாயகர்கள் என்று சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும், விநியோகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கொடுக்கும் படமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா நான் டப்பிங்கில் ஆல்மோஸ்ட் பார்த்தேன், அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. அதை தான் இந்த படத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த ப்ரமோஷனுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா, இங்கே உட்காந்துருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் சுரேஷ் சந்திரா அவர்கள். ஸோ இதில் வந்து நல்ல டீம் அமையுது. வாஸ்து, ஆஸ் பர் வாஸ்துன்னுவாங்களே வீடு கட்டும்போது, எல்லாமே இதில் வந்து வாஸ்து பிரகாரம் எல்லாமே பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் தமிழ் மட்டுமில்லாமல் எல்லா லாங்குவேஜிலும் ஹிட் ஆகும். இப்பயே சொல்கிற இந்த படத்தின் வெற்றி விழா மிக அருகில் உள்ளது. வெற்றிக்கு வாழ்த்து கூறி வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.